அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 78. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக கத்தார் மெக்டர்மாட் நிறுவனத்தை சார்ந்த மேலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு விஜயானந்த் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அண்ணவர் அவர்கள் கோவில்பட்டி மண்ணை சார்ந்தவர். அடிப்படையிலே அவர் ஒரு பொறியியல் பட்டதாரி. பொறியியல் பட்டதாரியாக இருந்தால் கூட தமிழிலே அவருக்கு மிகுந்த ஆர்வம் இருக்கின்றது. தூய தமிழிலே பேச வேண்டும், நல்ல தமிழை பரப்புரை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராக இருக்கின்றார். ஒரு புறம் அறிவியல், ஒரு புறம் தமிழ் பற்று, மற்றொரு புறம் தமிழ் தத்துவத்தின் மீது அவருக்கு ஈடுபாடு. அதனால்தான் அன்னார் அவர்கள் யோக பயிற்சி, யோக கலையை கற்று தேர்ந்திருக்கின்றார். இன்னொரு புறம் பார்த்தால் தமிழர்களினுடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நாட்டுப்புற நடனத்தை கற்று தேர்ந்திருக்கின்றார். கிராமிய கலைச்செம்மல் என்கின்ற விருதினையும் பெற்றிருக்கின்றார். தமிழகத்தினுடைய அல்லது கேரளாவினுடைய தற்காப்பு கலையாக இருக்கக்கூடிய களரி என்கின்ற கலையையும் கற்று தேர்ந்து வருகின்றார். ஒரு மனிதருக்குள் எத்தனை ஆளுமைகள் இருக்க வேண்டுமோ அத்தனை ஆளுமைகளையும் பெற்ற ஒரு சிறப்பு விருந்தினர் இன்று நம்மிடையே வருகை தந்திருப்பது மகிழ்ச்சி தருகின்றது. அதுவும் அவர் தேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நூலும் தமிழர்களினுடைய மெய்யியல் சார்ந்த திருமந்திரமாக அமைந்திருக்கின்றது. நமக்கெல்லாம் தெரியும், ஒன்றே குலம் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள், ஈசனோடு ஆகினும் ஆசை அருமின்கள் என்ற உயர்ந்த நெறியை சொன்ன திருமூலரினுடைய நல்ல நெறியை கூறக்கூடிய அந்த நூலினை தேர்ந்து வந்திருக்கின்றார். இவர் பன்முக ஆளுமையாளராக இருக்கக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய கத்தாரிலிருந்து நம் தாய் மண்ணிற்கு வருகின்றிருக்கக்கூடிய திரு விஜயானந்த் அவர்களை நாங்கள் பெருமகிழ்வோடு இந்த அவையிலே அறிமுகம் செய்கின்றோம். கத்தர் தமிழ்ச்சங்கத்திலே ஒரு முறை அவருடைய அந்த நாட்டுப்புற பாடலை கேட்டிருக்கின்றேன். அற்புதமாக பாடக்கூடிய ஒரு கலைஞரும் கூட. எனவே ஒருபுறம் நாட்டுப்புற கலைஞர், ஒருபுறம் நன்றாக பாடக்கூடிய ஒரு பாடகர் என்ற இருமுகத்தன்மையும் அவரிடம் இருக்கின்றது. ஐயா வருக, உங்களை நாங்கள் எங்கள் கல்லூரியின் சார்பாகவும் தமிழ்துறையின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். திருமூலர் அவர்களினுடைய திருமந்திரம் நூல் குறித்து கருத்துரை வழங்குவதற்கு கத்தார் மெக்டர்மாட் மேலாளர் திரு விஜய் ஆனந்த் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலைப்படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள்படும்படி கற்றவர் கற்கும்படி வள்ளுவன் கொள்கைப்படி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவன் வாழ்வதற்படி அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம்படி இறந்த நான்மறை தமிழ் பிறந்ததென்று சொல்லும்படி அகப்பொருளைப்படி அதன்படி புறப்பொருளைப்படி நல்லபடி புகப்புகத்தான் படிப்படியாய் புலமை வரும் என் சொற்படி. பாவேந்தர் பாரதிதாசனின் தனித்துவம் மிக்க அருமையான ஒரு பாடல் படிப்பை பற்றி. அய்யனாரார் ஜானையம்மாள் கல்லூரியின் முதல்வர் முனைவர் அசோக் அவர்களே, கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் சிவனேசன் அவர்களே, நூல் வாசிப்பு முற்றம் என்ற இணைய தொடர் நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் அருண்மொழி அவர்களே, வினோத் அவர்களே மற்றும் முனைவர் சாந்தி அவர்களே, இந்த நிகழ்வின் பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் குணசீலன் அவர்களே, ரத்ன வெங்கடேசன் அவர்களே, முனைவர் வானதி அவர்களே மற்றும் திருமதி சக்தி அவர்களே, இணையவழியில் இணைந்திருக்கும் மாணவ மணிகளே மற்றும் தமிழ் சொந்தங்கள், உங்கள் அனைவருக்கும் என் இனிய பணிவான மாலை வணக்கம். ஒரு நல்ல நூல் நம்மிடம் இருப்பேன், அது நம்மை சுற்றி பல நண்பர்கள் இருப்பதற்கு இணையானது. அதை போலவே ஒரு நல்ல நண்பன் நம்முடன் இருப்பானேயானால் அது நம்மிடம் ஒரு பெரிய நூலகமே இருப்பதற்கு இணையானது என்கிறார் மாமேதை அப்துல் கலாம் அவர்கள். நூலை பற்றி இப்படி ஒரு கருத்தை இதுவரை யாரும் கூறியதில்லை என்றே நான் பார்க்கின்றேன். நூல் வாசித்தல் நமது அன்றாட வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு கடமையாக இருக்க வேண்டியதுதான் நூல் வாசித்தல்.
என்னை பொறுத்தவரையில் நூல்களை பல வகைகளாக பிரிக்கின்றேன், மூன்று வகைகளாக பிரிக்கின்றேன். முதல் வகை, முதன்மையான வகை, இந்த நூல்களை நாம் வாசித்தால் நமது பண்புகள் மாறும், நமது சிந்தையில் ஒரு மாற்றம் ஏற்படும், நமது வாழ்க்கையில் வாழ்வியலில் ஒரு நல்ல ஏற்றம் ஏற்படும். வகை இரண்டு, நமக்கு அறிவை தரக்கூடிய நூல்கள். வகை மூன்று, பொழுதுபோக்குக்கான நூல்கள். எந்த ஒரு நூலையும் நாம் வாசிக்கும் பொழுது எதற்காக அந்த நூலினை வாசிக்கின்றோம் என்பதை உணர்ந்து நாம் வாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதன் ஆதாயம் நமக்கு சரியாக கிடைக்கும். இந்த வகை ஒன்று, இந்த நூல்களை நான் இரண்டு உள்வகைகளாக பிரிக்கின்றேன். முதல் உள்வகை, நமது பண்புகளை மாற்றவல்ல நூல்கள். எடுத்துக்காட்டாக தலைமைத்துவ பண்புகள். இது போன்ற நூல்களை வாசிக்கும் பொழுது நமது சிந்தையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு நமது அந்த கருத்துக்களை நாம் நடைமுறைப்படுத்தினால் நமது பண்புகள் நிச்சயமாக உயரும். தலைமைத்துவ பண்புகளை எடுத்துக்கொண்டால் அதற்கு நிச்சயமாக பல நூல்கள் இருக்கின்றன. நூல்களை படிக்காவிட்டால் அந்த பண்புகளை நம்மால் வளர்த்துக் கொள்ள இயலாது. இரண்டாவது உள்வகை, இன்னும் பல வாழ்க்கை முறைகளை நமக்கு மாற்றவல்ல நம்மிலேயே நம்முடன் நாம் அதனை வாசிக்கும் பொழுது நமது வாழ்வியலை மாற்றவல்ல புத்தகங்கள். எடுத்துக்காட்டாக உடலியலை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம், உணவு முறைகளை அறிந்து கொள்ளலாம். இவைகளை அறிந்து கொண்டு நாம் நடைமுறைப்படுத்தும் பொழுது நமது வாழ்வியல் நிச்சயமாக மேன்மை. இரண்டாவது வகை, அறிவை தரக்கூடிய புத்தகங்கள், பாட புத்தகங்களை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த நூல்களை நாம் படித்த பிறகு நமக்கு அறிவு கிட்டும். அந்த அறிவினை கொண்டு நாம் நமது சொந்த தொழிலிலோ அல்லது நாம் வேலை பார்க்கும் இடத்திலோ அதனை நாம் நடைமுறைப்படுத்தும் பொழுது நமக்கு நிச்சயமாக மேன்மை கிட்டும். அதன் இரண்டாவது வகை, அறிவு கிட்டும் ஆனால் அது நாம் நமது தொழிலிலோ வேலை செய்யும் இடத்திலோ அதனை நடைமுறைப்படுத்த இயலாது. ஏனென்றால் அது நமது நாட்டத்தின் காரணமாக நாம் அதனை கற்றுக்கொள்கிறோம். மூன்றாவது வகை நூல்கள், இவைகள் பொழுதுபோக்கிற்காக நாம் வாசிக்கக்கூடிய நூல்கள். கதை புத்தகங்களாக இருக்கலாம், கவிதை தொகுப்புகளாக இருக்கலாம், இல்லை என்றால் கட்டுரைகளாக இருக்கலாம். பொழுதுபோக்கிற்காக நாம் வாசிக்கக்கூடிய நூல்கள். இவ்வாறாக நான் மூன்று வகைகளாக பிரிக்கின்றேன். இன்றைய எனது கருத்துரையில் நான் தேர்ந்தெடுத்திருக்கும் நூலானது முதல் வகையைச் சார்ந்தது, முதன்மையான வகையைச் சார்ந்தது. இதனை வாசித்தால் நிச்சயமாக நமது வாழ்வியலில் ஒரு மேன்மை கிட்டும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. திருமந்திரம், திருமூலர் நமக்காக அருளியிருக்கின்ற ஒரு நூல். இந்த நூலை நான் தேர்ந்தெடுத்ததற்கு ஒரு காரணம் உண்டு. இந்த பெருந்தொற்று காலகட்டத்தில் நம்மை காப்பது ஒன்றே ஒன்றுதான், அது நமது உடல் நலம். எத்தனை செல்வந்தர்களாக இருந்த போதிலும் உடல் நலம் சரியாக இல்லாவிட்டால் நிச்சயமாக நம்மால் இயங்க முடியாது. இது கடந்த 3 ஆண்டுகளில் நமக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு படிப்பினை என்று நாம் கூறலாம். திருமந்திரம், மந்திரம் என்றால் என்ன? மந்திரம் என்றால் இதன்படி நடந்து கொண்டால் நிச்சயமாக வெற்றியானது கையகப்படும், அதுவே மந்திரம். ஆகவேதான் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று கூறுவார். தந்தையின் சொற்படி நடந்து விட்டாலே போதும், வெற்றி என்பது நமக்கு கையகப்பட்டது. இந்த திருமந்திரத்தில் நூலில் திருமூலர் நமக்கு 3047 பாடல்களை அருளியிருக்கின்றார். இதனை திருக்குறளை போலவே பல பிரிவுகளாக பகுத்து வைத்திருக்கின்றார். 9 தந்திரங்களாக பிரிக்கின்றார். பின்னர் ஒவ்வொரு தந்திரத்தையும் பல தலைப்புகளாக பிரித்து பாடல்களை அடுக்கி இருக்கின்றார். இந்த பாடல்களை வாசிக்கும் பொழுது அதில் இருக்கும் பா இலக்கணங்களை ரசிப்பதா அல்லது
அந்த பாடலில் கூறப்பட்டுள்ள செய்திகளை உள்வாங்குவதா என்று ஒரு குழப்பமே உண்டாகிவிடும் என்கின்ற அளவிற்கு அருமையாக கட்டமைக்கப்பட்ட பல பாடல்கள். ஒரு சில பாடல்களை இங்கே நான் கூற விளைகின்றேன், அதன் பொருளையும் கூற விளைகின்றேன். உடல் நலம் எத்துணை இன்றியமையாதது என்பதை கூறும் பொருட்டு ஒரு பாடல், உடம்பார் அழியில் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்பது பாடல். தேனே என்று ஏகாரத்தில் முடிக்கின்றார். ஈற்றடியின் ஈற்றசையானது அனைத்து பாடல்களையும் 3047 பாடல்களிலும் ஏகாரத்திலேயே முடித்திருக்கின்றார். ஒவ்வொரு பாடலையும் 4x4 என்ற முறையில் கட்டமைத்திருக்கின்றார். 4 அடிகள், ஒவ்வொரு அடிக்கும் 4 சொற்கள். சொற்களை கொண்டு வேடிக்கை காட்டுகின்றார், வித்தை காட்டுகின்றார். எதுகை மோனைகளை கொண்டும் ஒரு சில பாடல்களில் அந்த முதல் சொல், ஒவ்வொரு அடியின் முதற் சொல்லும் அதே சொல்லை கொண்டு துவங்குகின்றார். அல்லது ஒரே சொல்லை பல முறை பயன்படுத்துகின்றார் ஒரே பாடல். இப்படியாக பல சிறப்புகளை கொண்ட பாடல்கள் தான் திருமந்திரத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. சரி, இந்த உடல் நலத்தை உடல் நலத்தின் முதன்மைத்துவத்தை முதலில் கூறிவிட்டார். அடுத்ததாக இதனை எவ்வாறு பேணுவது? இந்த 3047 பாடல்களில் இறை, உடல் நலம், வாழ்க்கை நெறி, இதுதான் 3 பொருட்களில் அவர் பாடல்களை இயற்றியிருக்கார். இந்த பகுதியில் நாம் உடல் நலத்தை பற்றி மட்டுமே பார்க்க இருக்கின்றோம். இந்த உடல் நலத்தை பற்றி பார்க்கும் பொழுது அட்டாங்க யோகம் என்ற ஒரு பகுதி இருக்கின்றது, ஒரு அங்கம். அட்டாங்க யோகம், அட்டு அங்க யோகம், எட்டுறுப்பு தவம் என்று கூறலாம். பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் யோகம் என்றால் நாம் 2 யோகங்களை மட்டுமே நாம் செய்கின்றோம். அதில் 8 யோக வகைகள் இருக்கின்றன. அது என்னென்ன என்பதையும் பாடலிலேயே கூறுகின்றார். இயம நியமமே எண்ணில்லா ஆதனம், நயமுறு பிராணாயாமம் பிரத்யாகாரம், சயமிகு தாரணை தியானம் சமாதி, அயமுறு அட்டாங்கம் ஆவது மாமே என்று வரிசைப்படுத்துகின்றார். இயமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இந்த 8 சேர்ந்ததுதான் அட்டாங்க யோகம். இவைகளை பின்பற்றினால் வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சயம். சரி, இந்த 8 அங்கத்தில் நமது இக்கால நடைமுறையில் இருப்பது பெரும்பாலானோர் கடைபிடிப்பது 2 யோகங்களை மட்டும்தான். அது பிராணாயாமம் மற்றும் ஆதன யோகம். யோகா என்று கூறுகின்றார்கள். யோகா என்றால் அது தனியான ஒரு சொல்லாக இருக்க முடியாது, அது ஆதன யோகமாக இருக்க வேண்டும் அல்லது பிராணாயாமம் பிரத்யாகாரம் என்று இருக்க வேண்டும். சரியான தமிழ் சொல் யோகம் என்று நான் கருதுகின்றேன். சரி, இந்த ஆதன யோகத்தை முதலில் பார்ப்போம், பின்னர் பிராணாயாமம். இந்த இரண்டு பகுதிகளை மட்டுமே நான் இப்பொழுது இன்று பார்த்திருக்கிறேன். ஆதன யோகம் எண்ணில்லா ஆதனம் என்று கூறிவிட்டார். ஏனென்றால் பல நிலைகள் இருக்கின்றன, ஆதன நிலைகள் இருக்கின்றன. அதில் ஒன்றை மட்டும் இங்கே கூற விளைகின்றேன். ஓரணைய பதம் ஊர்வின் மேலேறிட்டு ஆற வலித்ததன் மேல் வைத்து அழகுற சீர்திகள் கைகள் அதனை தன் மேல் வைக்க பார்த்திகள் பத்மாசனம் எனல் ஆகுமே என்பது பாடல். அமர்ந்து கொண்டு ஒரு காலை மறுகாலின் தொடையில் வைத்து இரு கைகளையும் இவ்வாறு தொடை மீது வைப்பதுதான் பத்மாசன நிலை. பெரும்பாலோருக்கு இது அறிந்த ஒரு விளைவுதான். இவ்வாறு ஒரு ஆதனத்தை எவ்வாறு, அந்த ஆதன நிலையை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று விளக்குகிறேன். இது போல இன்னும் ஒரு சில ஆதன நிலைகளையும் அவர் விளக்குகின்றார். அடுத்ததாக பிராணாயாமம், இதில் பல பாடல்களை கூறுகின்றார். இதன் நன்மைகளை ஆதாயங்களை முதலில் கூறுகின்றார். பின்னர் அதனை எவ்வாறு பயிற்சி செய்ய வேண்டும் என்பதையும் அருமையாக பாடல்கள் மூலமாக நமக்கு விளக்குகின்றார். முதலில் பிராணாயாமம் என்றால் என்ன, அதற்கு ஒரு பாடல். ஆரியன் நல்லன் குதிரை இரண்டுல வீசி பிடிக்கும் விறகறிவாரில்லை,
கூரிய நாதன் குருவின் அருளை பெற்றால் வாரி பிடித்தல் வசப்படும் தானே. தானே ஏகாரம் தான் ஈட்டடியில் ஈட்டசை. நமது மனதானது அவன் நல்லவன் தான், ஒரு நல்ல தலைவன் தான். இரண்டு குதிரைகள் உள்ளன, உயிர் வழி கரிவழி. வழி என்றால் காற்று, நாம் அணிந்து கொண்டுதான். இந்த இரண்டும் குதிரைகள் போன்று ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியவை. இதனை நாம் கட்டுக்குள் வைத்தால் சிறப்பாக இருக்கும். எவ்வாறு கட்டுக்குள் வைப்பது? கூரியநாதன் குருளின் குருவின் அருளை பெற வேண்டும். அப்படி என்றால் ஒரு கற்று தேர்ந்தவரிடம் நாம் பயிற்சியை, அதனை கற்றுக்கொண்டு முறையாக நாம் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது நம்மால் மூச்சு காற்றினை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர முடியும். இவ்வாறு இதனை எவ்வாறு துவக்க வேண்டும் என்று கூறுகின்றார். அடுத்ததாக இதன் ஆதாயங்கள் ஒரு மூன்று அல்லது நான்கு பாடல்களை நாம் பார்க்கலாம். முதலில், ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் புரியதுவாமை. நமது மூச்சு காற்றினை நாம் உள்ளிழுத்து வெளியே விடுகின்றோம். ஆனால் அதனை சரியாக முறைப்படி எவ்வாறு அந்த பயிற்சியினை செய்ய வேண்டும் என்பவர் உலகில் பலர் இல்லை. அவ்வாறு நாம் அதனை சரியாக கற்று தேர்ந்துவிட்டால் கூற்றை உதைக்கும் புரியதுவாமை. கூற்று என்றால் கூற்றுவன் என்றால் யமன், கூற்று என்றால் மரணம். மரணத்தை கூட நம்மால் காலால் எட்டி உதைக்க முடியும் என்பதுதான் இதன் செய்தி. மரணத்தை தள்ளி போட முடியும் என்பதே இதன் கரு என்று நாம் கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு ஆதாயம், வழியினை வாங்கி வயத்தில் அடக்கில் பழிந்துத்து காயும் பழுப்பினும் பிஞ்சாம். தெளிய குருவின் திருவருள் பெற்றால் வழியினும் வெட்டு அழியனும் ஆமை. வழி என்றால் காற்று. வழியினை வாங்கி வயத்தில் அடக்கில், நமது வயத்தில் அதனை கட்டுப்படுத்தினால் காயமானது பழுக்கு போல மின்னும். பழிம்பத்து காயம் பழுக்கினும் பிஞ்சாம். பழுத்தாலும் பிஞ்சு போல அது காணும். அதாவது அகவை கூடினால் கூட நம்மால் இளமையாக இருக்க முடியும். காயம் பழிந்து போல மின்னும். இதுவே இதன் ஆதாயம். எத்தனை அழகாக கூறுகின்றார். ஒப்பனை ஒன்றும் தேவையில்லை, மூச்சு பயிற்சியை சரியாக செய்தாலே போதுமான. அடுத்த பாடல், புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிபட உள்ளே நிர்மலமாக்கின் உறுப்பு சிவக்கும் உரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் குறிசடையோனே. புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயு, மூச்சு உள்ளே சென்று வெளியே வருகின்றது. நெறிபட உள்ளே நிர்மலமாக்கின், சரியாக நெறிமுறையாக அதனை நாம் கட்டுப்படுத்தி அந்த பயிற்சியினை மேற்கொண்டால் உறுப்பு சிவக்கும் உரோமம் கருக்கும். நமது உறுப்பானது சிவக்கும் என்று கூறுகின்றார். உரோமம் கருமையடையும் என்று கூறுகின்றார். ஏற்கனவே கூறியது போல செயற்கையாக எந்தவித ஒப்பனையும் நமக்கு தேவையில்லை என்பதே இதன் பொருள். இவ்வாறு மூச்சு பயிற்சியினை செய்தால் நமக்கு கிட்டும் ஆதாயங்களை அருமையாக அழகாக பாடல் மூலமாக நமக்கு தெரிவித்திருக்கிறேன். நான் கடந்த 2010 யோக பயிற்சியினை கற்றுக்கொண்டேன். ஆனால் 2015 தான் எனக்கு ஒரு அன்பர் திருமூலர் திருமந்திரத்தை அறிமுகப்படுத்தினார். நான் திருமந்திரத்தை படித்த பிறகு அனைத்தையும் கற்றுவிட்டேன் என்று கூறிவிட முடியாது. கற்றது ஒரு எம்மி அளவு என்றுதான் கூற வேண்டும், கைமண் அளவு கூட இல்லை. இந்த அட்டாங்க யோக பகுதியை மட்டும் நான் வாசித்துக் கொண்டிருக்கின்றேன். ஒரு சில பாடல்களை மனனம் செய்திருக்கின்றேன். இந்த பாடல்களை படித்து விட்டு பின்னர் நான் பயிற்சி செய்வதற்கும் அதற்கு முன்பு நான் செய்ததற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. ஒரு நல்ல புரிதலோடு இதனை செய்தால் நமக்கு என்ன ஆதாயம் கிட்டும் என்பதை அறிந்து நாம் இந்த பயிற்சியினை மேற்கொள்ளும் பொழுது நம்மால் நல்ல ஒரு ஈடுபாட்டுடன் செய்ய முடிகின்றது. அவ்வாறு செய்யும் பொழுது அதன் ஆதாயமானது நமக்கு முழுமையாக கிட்டுவதற்கு வாய்ப்பிருக்கின்றது. மூச்சு பயிற்சியின் இன்னொரு பாடல், வாழ்நாள் அனைவருக்குமே நீண்ட நாட்கள் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் என்று ஒரு அவா இருக்கும். எத்தனை ஆண்டுகள் நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள் அது உங்களை பொறுத்தது. அருமையான இந்த பாடலை கேளுங்கள். 100, 60, 6 வலம் வர
160 ஆறும் இடம்பரல், 160 ஆறும் எதிரிடர், 160 ஆறும் புகுவரே என்று பார்க்கிறார். மூன்று சொற்களை 4 அடிகளிலும் பயன்படுத்தியிருந்தார். 160 ஆறும் என்றால் 166. 166 மாத்திரை அளவு, கால அளவு, மூச்சினை வலப்பக்கமாக உள்ளே இருக்க வேண்டும், வலது நாசி வழியாக. அதனை உள்ளே வைத்துக் கொண்டே இடது நாசி வழியாக உள்ளே இருக்க வேண்டும். பின்னர் 166 மாத்திரை கால அளவு மூச்சினை உள்ளே அடக்கி வைத்திருக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் 166 ஆண்டுகள் நீங்கள் வாழ முடியும் என்பதுதான் இந்த பாடலில் அமைந்துள்ள செய்தி. முயற்சி செய்துதான் பார்ப்போமே. சரி, இந்த 166 மாத்திரை கால அளவு என்பது சற்று நீண்ட கால அளவு தான். அதற்கு முன்பாக மிகவும் முதன்மையான ஒரு பயிற்சி, அந்த பயிற்சியினை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அருமையாக விளக்குகின்றார். முதலில் மூச்சினை உள்ளே இழுக்க வேண்டும், பின்னர் மூச்சினை அடக்கி வைத்திருக்க வேண்டும், பின்னர் மெதுவாக மூச்சினை வெளியே விட வேண்டும். எத்தனை மாத்திரை கால அளவு இழுக்க வேண்டும், அடக்கி வைக்க வேண்டும், வெளியே விட வேண்டும் என்பதை கூறும் இந்த பாடல். ஏறுதல் பூரகம் 28 வாமத்தால், ஆறுதல் கும்பகம் 64 ஊறுதல் 32 இறைச்சகம், மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே என்பது பாடல். ஏறுதல் பூரகம், பூரகம் என்றால் மூச்சை இழுத்தல். ஈரட்டு மாத்திரை கால அளவு, ஈரட்டு என்றால் 16 மாத்திரை கால அளவு, மெதுவாக மூச்சினை உள்ளே இழுக்க வேண்டும். ஆறுதல் கும்பகம் 64 மாத்திரை கால அளவு மூச்சினை உள்ளே அடக்கி வைக்க வேண்டும். பின்னர் மெதுவாக 32 மாத்திரை கால அளவு மூச்சினை வெளியே விட வேண்டும். சரி, இதனை முதலில் துவங்கும் பொழுதே செய்துவிட முடியுமா என்றால் அது கடினம்தான். இந்த பெருந்தொற்றானது நமது உடல் உறுப்பை தாக்குகின்றது. அது முதலில் தாக்கும் உறுப்பானது நமது நுரையீரல். இதுதான் நாம் மருத்துவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டது. பெரும்பாலும் சேதமானது இந்த நுரையீரலில் ஏற்பட்ட தாக்கம் அதுவே காரணமாக இருக்கின்றது. அந்த மூச்சு மண்டலமானது பாதிக்கப்படுகின்றது. மருத்துவர்கள் கூறுகின்றார்கள், நாம் நமது நுரையீரலின் 30 விழுக்காடு அதன் திறனை மட்டுமே நாம் பயன்படுத்துகின்றோம். இது மிகவும் தவறான ஒன்று. எந்த ஒரு உடல் உறுப்பாக இருந்தாலும் அதனை நாம் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். இல்லை என்றால் இந்த மூளையானது அதனை மறந்துவிடும். 30 விழுக்காடு என்பது மிகவும் குறைவான ஒன்று. சரி, இந்த 64 மாத்திரை கால அளவு அடக்கி வைத்து விட முடியுமா என்றால் நிச்சயமாக துவங்கும் பொழுது நம்மால் இயலாது. இதனை எவ்வாறு நாம் படிப்படியாக அதனை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக அருமையான இந்த பாடல். வாமத்தால் 8 மாத்திரை கூறித்து ஏமுற்ற 32 ரேசித்து காமுற்ற பிங்களை கண்ணாக இவ்விரண்டு ஓமத்தால் 8 கும்பிக்கும் உண்மை. வாமத்தால் 8 மாத்திரை என்றால் 16 மாத்திரை கால அளவு முதலில் மூச்சினை உள்ளே இழுக்க வேண்டும். 64 மாத்திரை கால அளவு அடக்கி வைக்க வேண்டாம் முதலில் துவங்கும் பொழுது. 32 மாத்திரை கால அளவு மெதுவாக மூச்சினை வெளியே விட வேண்டும். முதலில் இந்த பயிற்சியினை செய்து கொண்டே இருக்க வேண்டும். உள்ளே இழுக்க வேண்டும், வெளியே விட வேண்டும். 16 மாத்திரை அளவு உள்ளே இழுக்க வேண்டும், 32 மாத்திரை கால அளவு வெளியே விட வேண்டும். இதனை தொடர்ச்சியாக நாம் பயிற்சி செய்து வந்தால் 8 கும்பிக்கும் உண்மையை, அதாவது 66 8 என்றால் 64 மாத்திரை கால அளவு நம்மால் கும்பிக்க இயலும். கும்பகம் என்றால் உள்ளே அடக்கி வைப்பது. முதலில் இழுத்து வெளியே விட்டு இந்த பயிற்சியை மேற்கொண்டாலே ஒரு கட்டத்தில் நிச்சயமாக நமது நுரையீரலானது அதற்கு பழக்கப்பட்டு அந்த தன்மையை அடைந்துவிடும் என்பதே இதில் அடங்கியிருக்கும் ஒரு செய்தி. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று வழக்கில் ஒரு வரியை கூறுவார்கள். அதன் முழு பாடல் உங்களுக்காக. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், வான் பற்றி நின்ற மெய்ப்பொருள் சொல்லிடின், ஓன் பற்றி நின்ற உணர்வு ஒரு மந்திரம்,
தான் பற்றப்பற்ற தலைப்படும் தானே என்பதுதான் இதன் முழு பாடல். அந்த வகையில் நான் பெற்ற இன்பத்தினை, யோகக்கலையின் மூலம் பெற்ற இன்பத்தினை நீங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கில் தான் திருமந்திரத்தை தேர்ந்தெடுத்தேன், உரையினை இங்கே வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். வாசிப்பு நூல் வாசிப்பு முற்றம் 78 என்ற இந்த பகுதியில் இந்த உரையினை வழங்கியதில் மற்ற மகிழ்ச்சியும் பேர் உவகையும் அடைகின்றேன். ஐயனாடார் ஜானகி அம்மாள் என்ற பெருமைமிகு கல்லூரி, இந்த கல்லூரியின் தமிழ் துறை நடத்தும் இந்த சிறப்புமிக்க தொலைநோக்கு கொண்ட, நல்நோக்கு கொண்ட இந்த நிகழ்வு தொடர் நிகழ்வானது இன்னும் தொடர்ந்து கொண்டே போக வேண்டும். 100 கடந்து அது செல்ல வேண்டும். இதில் அடியேனும் ஒரு சிறிய பங்காற்றியிருக்கின்றேன் என்று எண்ணும் பொழுது மனது ஒரு நிறைவடைகின்றது, ஒரு செருக்கு எழத்தான் செய்கின்றது. ஏனென்றால் அஞ்சாக் என்று நாங்கள் படிக்கும் காலத்தில் இந்த கல்லூரியை நாங்கள் எல்லாம் குறிப்பிடுவதற்கு நான் ஒரு அடிப்படையில் ஒரு வளைகோல் பந்து விளையாட்டு வீரன். அப்பொழுதெல்லாம் அஞ்சாக் என்ற கல்லூரியின் அணி நல்ல சிறப்பான அணியாக இருக்கும் என்று நாங்கள் பேசிக் கொள்வதற்கு. அந்த வகையில் இந்த பொன்னான வாய்ப்பினை வழங்கிய முனைவர் வாசுகி, உங்கள் கல்லூரியின் ஒரு படைப்பு, நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். கத்தர் நாட்டில் கத்தர் சொல்வேந்தர் மன்றத்தில் எனது சக மன்ற உறுப்பினர், அருமையான பேச்சாளர், அவர்தான் என்னை முதலில் முனைவர் அருண்மொழி அவருக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அவருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். வாய்ப்பினை ஒருங்கிணைத்த முனைவர் அருண்மொழி அவர்களுக்கும் எனது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த உரையினை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டு உரையினை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, சிறப்பான நூல் கருத்துரை. இணைய வழி என்பதையே மறந்து வகுப்பறையில் அமர்ந்து பாடம் கேட்டது போல் இருந்தது உங்களுடைய நூல் கருத்துரை. ஆக நடந்துகிட்டே அந்த பாடம் சொன்னது போல் இருந்தது. நூல்களின் தன்மை உரைத்து அதனுடைய வகைகளை கூறி திருமந்திரம் எந்த வகை என்றும் அதனுடைய பயன் அடைகின்ற நோக்கில் தங்களுடைய கருத்துரை சிறப்பாக அமைந்திருந்தது. கொரோனா நோய் எதிர்ப்பில் யோகக்கலையினுடைய பங்கு மிக முக்கியமானது, அதையெல்லாம் மிக அழகாக எங்களுக்கு பொருத்தமுறை உணர்த்தி காட்டிய இந்த நூல் கருத்துரைக்கு ஐயா விஜய் ஆனந்த் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிங்க ஐயா. இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்ததான கருத்துரை நேரம். கருத்துரை வழங்குவதற்கு குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். திருமூலர் அருளிய திருமந்திர சார்ந்த ஒரு வாழ்வியல் தத்துவத்தை மிக எளிமையாக நம்மோடு பகிர்ந்து கொண்ட ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் மூத்த மாணவர், முன்னாள் மாணவர் திரு விஜய் ஆனந்த் அவர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வாழ்வியல் மேன்மைகளை உணர்த்தும் திருமந்திரம் பலகாலமாக நம்மில் பலரும் பேசி வந்தாலும் கூட இந்த அளவு மிக எளிமையாக அதனுடைய பாடல்களை விளக்கி ஒரு அதாவது வகுப்பறை சூழல் போன்றே அமைத்து நமக்கு விளக்கம் கொடுத்த ஐயா அவர்களுக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நூல்கள் அதன் தன்மைகள் அதன் பயன்கள் பற்றியெல்லாம் விளக்கி வாழ்வியல் மேன்மைக்கான திருமந்திர நூலை அறிமுகப்படுத்தி அதில் இருக்கின்ற 8 யோக வகைகளை பற்றியும் அதில் அட்டாங்க யோகம், அடுத்து அந்த மூச்சு பயிற்சி சார்ந்த அந்த ஆசன முறைகளும் அவற்றால் உண்டாகும் பயன்கள் அதை பற்றி நன்கு விளக்கி நமக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை அளித்த அவருக்கு நன்றி. அதில் மிக முக்கியமானது ஒப்பனை ஒன்றும் தேவையில்லை, மூச்சு பயிற்சி ஒன்றே போதும் என்பது இன்றைய மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு குறிப்பு, வாழ்வியல் குறிப்பு. அதே வேளையில் சரியான அளவில் மூச்சை உள்ளிழுத்து வெளியிடுதல், சரியான அளவு மூச்சை உள்நிறுத்தி வேகமாக வெளியிடுதல், இப்படியாக அந்த மூச்சு பயிற்சி சார்ந்த விஷயங்களை அந்த பாடல் விளக்கத்தோடு நமக்கு வழங்கினார்கள். இறுதியாக யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம், இந்த சொல்லை நாம் பல முறை பல இடங்களில் கேட்டிருப்போம். இன்றைய தலைமுறைக்கு அது திருமந்திர திருமூலருடைய வாக்கு என்பதையும் சொல்லி நிறைவாக முடித்த ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
நன்றிங்க ஐயா, கருத்துரை வழங்கி சிறப்பித்த குணசீல சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை, நன்றி உரை வழங்குவதற்கு முனைவர் சாந்தி அவர்களை நான் கோர அழைக்கிறேன். சார் நாங்க பேசக்கூடாதா? சாந்தி மேடம், சார் விஜயானந்த் சார் எந்த வருஷம்னா தெரிஞ்சுக்கலாமா சார்? நானும் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். மாற்று என்னோட அகவாய் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க ஈடுபாடு முக்கியம். அந்த ஈடுபாட்டோட நீங்க சொன்னதுனாலதான் நான் பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். எந்த வருஷம் நீங்க பிடிச்சீங்க சார்? திருத்தம் ஐயா அவர்கள் கூறிய தகவலில் நான் படித்தது பொறியியல், அரசு பொறியியல் கல்லூரி திருநெல்வேலியில் நான் படித்தேன். ஆசிரியர் பாடம் நடத்துற மாதிரி வந்து இதை உள்வாங்கினது அந்த 16, 32, 64 அப்படிங்கறதெல்லாம் வந்து இப்ப உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இப்ப உள்ள ஜெனரேஷனுக்கு ரொம்ப தெரியணும். அதை தெரியறதுக்காக எங்க என்ஜாய் காலேஜுடைய தமிழ் டிபார்ட்மெண்ட் உயிரை கொடுத்துட்டு ஒர்க் பண்றாங்க சார். எஸ்பெஷலி நூல் முற்றம் அப்படிங்கறத வந்து ஒவ்வொருத்தர் நல்லவங்களை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அந்த கண்டுபிடிச்சத புறத்தை வந்து எல்லாரும் வெளிக்கொண்டு வரணும், மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க. எங்க வினோத் சார், மேடம் அருண்மொழி எல்லாம் வந்து இந்த டெடிக்கேட்டட் சர்வீஸ்க்கு நாங்க ரொம்ப தலை வணங்குறோம் சார். உண்மையிலே தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச், நல்லா பண்ணுங்க சார். நன்றி. நன்றிங்க ஐயா. டி என் ராமசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி, கருத்துரை வழங்கி சிறப்பித்தமைக்கு நன்றி உரை. முனைவர் சாந்தி அவர்களை நன்றி உரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் 78வது நிகழ்வு. இந்த நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாகக்குழு உறுப்பினர்களுக்கு நாங்கள் நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை தமிழ்த்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். கத்தார் மெக்டர்மாட் மேலாளர் திரு விஜய் ஆனந்த் பி அவர்கள் திருமூலர் எழுதிய திருமந்திர நூல் குறித்து கருத்துரை வழங்கினார்கள். நாம் வாழ்வில் படிப்படியாக முன்னேற வேண்டுமானால் நல்ல நூல்களை படிக்க வேண்டும் என்பதாக தன் உரையை தொடங்கினார்கள். நூல் குறித்த கட்டமைப்பினை இலக்கிய இலக்கண நயத்தோடு சுட்டிக்காட்டி அட்டமா சக்திகளை விலக்கி கூறி மூச்சு பயிற்சி செய்வதன் அவசியம், இன்றைய தேவை, மூப்பினை புறந்தள்ளி இளமையோடு வாழ்ந்திட திருமந்திரம் கூறிய ரகசியங்களை நீங்கள் ஒவ்வொன்றாக கூறும் பொழுது உண்மையில் சித்த வைத்திய சாலையில் அமர்ந்திருந்தது போன்ற ஒரு உணர்வை எங்களுக்கு தந்தது என்றால் அது மிகையல்ல. திருமந்திரத்தின் சில பாடல் வரிகளை மட்டும் மேம்போக்காக பேசிக்கொண்டு திருமந்திரத்தை நாங்களும் வாசித்திருக்கின்றோம் என்ற இருமாப்பை இன்று உங்களது நூல் கருத்துரை உடைத்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது ஐயா. திருமந்திரத்தினுடைய திருமந்திரம் என்பது கடல் அளவு என்றால் நாங்கள் அதில் காலை நினைத்துக் கொண்டிருக்கும் சிறு குழந்தை போலவே என்பதை இன்று உங்களுடைய உரை எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை துறையின் சார்பாகவும் கல்லூரியின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வுகளை நூல் கருத்துரை வழங்கி சிறப்பித்த மலேசியாவை சேர்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும் ராமசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஆறுமுகசாமி ஐயா, மேஜர் இளங்கோவன் ஐயா, பேராசிரியர்கள், உள்நாடு மற்றும் வெளிநாடுகள் தமிழர்கள், தமிழ் ஆர்வலர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.